Hi friends, this is Nivita. In the video, 10th standard English poem or the secret of the machine அப்படிங்கிற போயம்க்கு paragraph questions தான் பார்க்க போகிறோம். ஸோ கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ எழுதலாம், பேராகிராஃப் கொஷின் கேட்டாங்கன்னா எவ்வளோ எழுதலாம், அதே வந்து எங்களால் அவ்வளோ படிக்க முடியாது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸை படிக்க முடியாது அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான பேராகிராஃப் எழுதலாம். ஸோ இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க லேட் ப்ளூமர்ஸ், ஸோ அவங்களுக்கு எப்படி எப்படி வந்து இந்த பேராகிராஃப் கொஷின் எழுதுனா மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேராகிராஃப் பார்க்கலாம். இந்த போம் வந்து என்னது, முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டு இது என்ன போயம், இது என்ன, யார் இதோட போயிட்டு இதோட தீம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட குவெஷன்ஸ் டிஸ்கிரைப் மெஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அல்லது வாட் ஃபீலிங்ஸ் ஆர் இவோக்டு இன்னஸ் பை த மெஷின் இன் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின், அல்லது ஹவு டு மெஷின் கான்ஃபஸ் தே ஆர் இன்ஃபீரியர் டு ஹியூமன் பிரெயின். அதாவது இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன சொல்லுது அப்படின்னா மிஷின் வந்து ஹியூமனுக்கு அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வருது. ஸோ மிஷின் வந்து எப்படி வந்து சொல்லுது, லைக் ஹியூமன் பிரெயினை விட இது வந்து கம்மி அப்படிங்கிறத எப்படி சொல்லுது, இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இந்த தி சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ்லேருந்து வரக்கூடிய க்வெஷ்சன்ஸ். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, இதோட போயட் யார், ரூத்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர். இந்த போமோட தீம் என்ன, டெக்னாலஜி சர்வ்ஸ் இட்ஸ் ஹியூமன் மாஸ்டர்ஸ். டெக்னாலஜி வந்து யாருக்கு சர்வ் பண்ணுது, அதோட ஹியூமன் மாஸ்டர்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ டெக்னாலஜி தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம இப்போ என்னவாயிட்ருக்கோம், டெக்னாலஜிக்கு நம்ம அடிமை ஆகிட்டுருக்கோம். டெக்னாலஜி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்கிற மாதிரி மாறிட்டுருக்கோம். அதுதான் இந்த மிஷின் வந்து சொல்லுது, நாங்கள் தான் உங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷனில் பேசிக்காக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த போமோட தீமை பற்றி நம்ம வந்து பேசணும். இப்போ இங்கே பாருங்கள், மிஷின் கெனாட் கிரியேட், தே ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் திங்ஸ். மிஷின் வந்து எதையுமே வந்து கிரியேட் பண்ணாது, அது வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூத்யார்ட் கிப்ளிங் அஸ் கேட்டகரிக்கலி ஸ்டேட்டட் த அபவ் தீம் இன் திஸ் போயம். ஸோ ரூத்யார்ட் கிப்ளிங் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, பிரித்து சொல்லியிருக்காரு இந்த தீம் ஆஃப் த போயம், தி சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் அப்படிங்கிற போயமில் வந்து வித் ரைம் அண்ட் ரிதம். ரைம் அப்படிங்கிறது என்னது, ஒரே ஒலி. ரிதம் அப்படிங்கிறது தாளம் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் அதெல்லாமே இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி மேலே கொடுத்துருக்குற அந்த தீமை வந்து அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் கேப்டிவேட்ஸ் த ரீடர்ஸ், அது வந்து ரீடர்ஸ் படிக்கிறவங்களை வந்து வசீகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ பர்சானிஃபைஸ், ரூத்யார்ட் கிப்ளிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஹீ பர்சானிஃபைஸ் த மிஷின்ஸ் அண்ட் அலோஸ் தெம் டு நரேட் தேர் தாட்ஸ். அதாவது பர்சானிஃபைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் இல்லாததை வந்து உயிர் உள்ளதாக கற்பனை செய்கிறது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, மிஷின்ஸை வந்து பர்சானிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒருவேளை உயிர் உள்ளதாக இருந்திருந்தால் அது வந்து என்னென்ன தாட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், என்னென்ன மாதிரி அதுக்கு வந்து டிசையர்ஸ் எய்ம்லாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நரேட் பண்ணுது. ஓகேவா, அதுதான் இந்த போயமே. எதுக்காக இப்போல்லாம் நரேட் பண்ணுது அப்படின்னா, டு மேக் மென் ரியலைஸ், மனிதர்கள் வந்து உணரணும், தட் மெஷின்ஸ் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் தேர் பிரெயின். ஸோ உங்களோட பிரெயின்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத மெஷின்ஸ் வந்து, சாரி, மனிதர்கள் வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மெஷின் மைண்ட் நரேட்ஸ், மெஷினோட மைண்ட் வந்து எதை வந்து லைக் நரேட் பண்ணுது, எதை வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயட் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் மிஷின். போயட் வந்து மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் மிஷின்ஸை, இதில் இருக்கிற ப்ராப்ளமை பற்றி வந்து டீல் பண்ணியிருக்காரு இந்த போமில். ஓகேவா, ஒர்க் ஆன் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் மென் ரேதர் தேன் ஆன் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ பர்ஃபெக்ஷன் ஆஃப் மென்னுக்கு ஒர்க் பண்ணுங்கள், மிஷின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத விட மென் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. டெக்னாலஜி கிரியேட்டட் மிஷின் டு ஹெல்ப் மேன், எதுக்காக இந்த தொழில்நுட்பம் இருக்குது, மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. பட் மேன் ஹஸ் ஈல்டட் டு லேசினஸ், ஆனால் மேன் வந்து விளைவிச்சதெல்லாம் என்னது, சோம்பேறித்தனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஹீ ப்ரிஃபர்ஸ் டு டேக் கமாண்ட்ஸ் ஃப்ரம் த மிஷின்,
நம்ம தான் மிஷினுக்கு கமாண்ட் கொடுக்குறோம், நீ இதை பண்ணி நீ இதை பண்ணு. பட் ஆனால் மிஷின் வந்து மனிதர்களுக்கு வந்து கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஷின் ஸ்பீக் அவுட் தேர் பயோகிராஃபி டு மேக் மேன் ரியலைஸ் ஹிஸ் சுப்ரீமசி அண்ட் ஆக்ட் வித் அத்தாரிட்டி. ஸோ மிஷின் வந்து லைக் பேசுகிற மாதிரியா அதோடய பயோகிராஃபியை, நான் எப்பெல்லாம் பிறந்தேன், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனேன் அப்படிங்கிறது. பயோகிராஃபி ஆஃப் அ மேன்னா என்ன அர்த்தம், ஒரு மனிதன் வந்து இங்கேருந்து பிறந்தான், அவனோட லைஃப்பில் சந்தித்தது எல்லாத்தையுமே தானே பயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிஷின் வந்து தன்னோட பயோகிராஃபியை பேசுது. டு மேக் மேன் ரியலைஸ் இஸ் சுப்ரீமசி, மேன் வந்து தன்னோட சுப்ரீமசியை, சுப்ரீமசினா மேலாதிக்கத்தை உணரணும், ஓகே. அண்ட் ஆக்ட் வித் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்னது, அதிகாரம், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மேன் வந்து லைக் எப்போவுமே மேலாதிக்கமாக அந்த கண்ட்ரோல் பண்ணணும் மிஷின்ஸை அப்படின்னு சொல்லுது, ஓகே. ஜேர்னி ஃப்ரம் ஓர் பெட் டு ஃபேக்ட்ரிஸை. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, மனிதர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, அவங்க பிறந்ததுலேருந்து எது வரைக்கும் இறந்தாங்க, இறந்தது வரைக்கும் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் ஜேர்னி ஃப்ரம் ஓர் பெட் டு ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர்ஸ்னால் என்னென்னா, இப்போ மெட்டல்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய எடுக்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் மினரல்ஸ்லேருந்து எனக்கு நிறைய மெட்டல்ஸை வந்து எடுக்கிறது தான் நம்ம வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. அப்போது இப்போ மெட்டல்ஸ் எடுத்து தானே, இப்போ ஒரு அயன் எடுத்து தானே ஏதோ ஒரு மிஷின்லாம் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. மிஷின்ஸ் ஹவ் டேக்கன் ஏ லாங் வே பிஃபோர் அரைவிங் அட் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ இப்போ ஒரு நீங்கள் ஒரு மிஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுது மிஷினு. தே ஆர் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுறாங்க, அதை வந்து உருக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை எரித்தல் எரிக்கிறாங்க, ராட்னா வந்து செய்கிறாங்க, ஹேமர்டுனா சுற்றி வச்சு அடிக்கிறாங்க, அதை கட் பண்ணுறாங்க, அதை ஃபீல்டுக்கு கொண்டு போகிறாங்க, அதை டூல்ஸ் வச்சு நிறைய வந்து செய்கிறாங்க, காகுட் அப்படிங்கிறத அளவிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு டேக் டிசைர், அவங்களுக்கு தேவையான ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் டூ த ப்ரிஸ்கிரைப்டு ஆக்ஷன், ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த ஆக்ஷனை வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷினுக்கு வந்து என்ன தேவை, ஃபியூவல் தேவை, எரிபொருள் தேவை. டு ஃபங்க்ஷன் 24 hours எ டே, ஒரு டேயில் 24 மணி நேரமும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மிஷினுக்கு வந்து ஃபியூவல் தேவை. தே பர்ஃபார்ம் ப்ராட் அரே ஆஃப் ஆக்ஷன்ஸ் விச் த ஹியூமன் மார்வலட். ஸோ ஹியூமன் வந்து ஹியூமனோட அற்புதமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அதால் வந்து ரொம்ப பெரிய அளவில் வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தே டூ ஃப்ளாஷ் ஏ வார்னிங் டு த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரீசன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வார்னிங் தர மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, லெத்தார்ஜிக்னால் மனிதரோட சோம்பலான ஒரு ஆட்டிடியூட் காரணமாக அது சில வார்னிங் தர மாதிரி இருக்குது. வென் மிஸ் ஹேண்டில், அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ், அதோட விளைவுகள் வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்கும். அலார்மிங் அப்படின்றது என்னது, ரொம்ப லைக் விளைவு வந்து கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெஷின் மைட் சோர் ஹை ஆஸ் அ ஜெயிண்ட் வித் தேர் பவர் வெயிட் அண்ட் சைஸ். அதாவது மெஷின் வந்து சோர்னா என்னது, எழுங்கிறாங்க, ஓகே. ஜெயிண்ட் என்னது, பூதம் அளவுக்கு வந்து எழும், அதோட பவர் காரணமாக, அதோட வெயிட் காரணமாக, அதோட சைஸ் காரணமாக. பட் தி ரெடியூஸ்ட் கிரேட்லி இன் டு எ ட்ராஃப்ட் இன் த டிஸ்பிளே ஆஃப் எமோஷன்ஸ். ஆனால் அது தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதில்ல, பிகாஸ் அதுக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் அதெல்லாமே இல்லை இல்லையா, அதனால் அது வந்து குள்ளமாயிடும் ஒருவேளை அது வந்து எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறதா இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அதோடய பவர், அதோட வெயிட்டு, அதோட சைஸு, இது மூலயமா அது ரொம்ப பெருசாகும். பட் ஆனால் அதோட எமோஷன்ஸ்னால் அது வந்து குட்டி ஆகிடுங்கிறாங்க. ஏ ஃபால்ட்டி மிஷின்னால் ரூயின் யுவர் டே வென் இட் ஸ்டார்ட் மால் ஃபங்க்ஷனிங். இப்போ நமக்கே வந்து ஒரு மிஷின் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருந்ததுன்னா அந்த நாள் வந்து நல்லா போகும். ஒரு மிஷின் ஏதோ ஒன்று லைட்டாக மக்கர் பண்ணால் கூட நமக்கே அந்த நாள் ஃபுல்லாக என்ன ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும், நம்மளோட நாள் ஃபுல்லாக வீணான மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணலனா, மால் ஃபங்க்ஷனிங்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணலனா, ஓகேவா. சைல்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின், ஹியூமன் பிரெயினோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷின்ஸ் கால் தெம் செல்ஃப் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ மிஷின் வந்து தங்களை தாங்களே வந்து கால் பண்ணிக்கிறான், லைக் அவங்க மிஷின்ஸ் வந்து ஹியூமன் பிரெயினோட சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி த ஹியூமன் பிரெயின் இஸ் க்ரியேட்டிவ் எனஃப் டு கண்ட்ரோல் த மிஷின். ஹியூமன் பிரெயின்ஸ்க்கு தான் வந்து அந்த க்ரியேட்டிவ் இருக்குது, எதுக்காக அப்படின்னா மிஷின்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதோட கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் இன்எவிட்டபிள் தட் வி என்டர் இன்டு ஏ டெக்னாலஜிக்கல் ஏஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இன்எவிட்டபிள்னா என்னது, இது தவிர்க்க முடியாது, ஓகேவா? தட் வி நம்ம எல்லாமே வந்து என்னது, டெக்னாலஜிக்கல் ஏஜ், தொழில்நுட்ப வயசுக்கு வந்துருக்கணும். ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன்னா என்னது, தான் அதாகவே செஞ்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கும், அந்த ஒரு ஏஜில் தான் இருக்கோம் நம்ம. வி வுட் டிபெண்ட் ஆன் மிஷின் டு ஏ கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம மிஷின்ஸை தான் நம்பியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் மிஷின்ஸ் கான்ட் ரூலர்ஸ். அதே மாதிரி மிஷின் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது, மிஷின் வந்து நம்மளை ரூல் பண்ண முடியாது. தே கேன் ஒன்லி ரீப்ளேஸ் ஹியூமன் லேபரை மட்டும்தான் அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் சயின்டிஃபிக் டூல்ஸ் வைஸ்லி, இட் குட் கிவ் யூ பவர். அதாவது இப்போ வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே எதுக்கு உருவாக்கப்பட்டது, மனிதர்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது, கரெக்டாக மைண்டு ஃப்ரீ ஆகணும். பட் ஆனால் இப்போ என்ன பண்ணுது, கேம்ஸ் தான் குழந்தைங்களை வந்து ஆட்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ கேம்ஸ்லேயே மூழ்கி இருக்காங்க, அதெல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. டெக்னாலஜி வந்து நம்ம ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணும், அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பவர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் பேராகிராஃப் எழுதுறதுன்னு பார்க்கலாம். அவங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, போயம் தி சீக்ரெட் ஆஃப் த மிஷின், போயட் ருத்யார்ட் கிப்ளிங், தீம் டெக்னாலஜி எ பூன் ஆர் அ பேன். பூன்னா என்னது, வரம் அப்படிங்கிறது அர்த்தம். பேன் அப்படிங்கிறது லைக் மரணம் உண்டாக்கும் நஞ்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபாக எழுதிடலாம். லைக் இப்போ நீங்கள் அந்த போயம் படிச்சிருப்பீங்கள்ல, அந்த போயமாக அப்படியே தமிழில் எழுதுகிற மாதிரி. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்த பேராகிராஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த போயமை படித்து அந்த போயமை சொல்கிற கருத்துக்களை புரிஞ்சுட்டு அவங்களா அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி முன்னாடி இருக்கிற பேராகிராஃப் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா, த ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த மிஷின் வேர் டேக்கன் ஃப்ரம் ஓர்பேட்லேருந்து, ஓர்பேட் அந்த மைன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. மிஷினுக்கான ரா மெட்டீரியல்ஸ், மிஷின் செய்கிறதுக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவை இல்லையா, அதை வந்து ஓர்பெட், ஓர்பெட்னா ஒரு மினரல், அதிலேருந்து எனக்கு நிறைய மெட்டல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓர்னு சொல்லுவோம். ஸோ அதிலேருந்து மைன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. தே வேர் மெல்டட் இன் த ஃபர்னன்ஸ் அண்ட் த பிட். முதல்ல வந்து அதை என்ன பண்ணுறாங்க, உருக்குறாங்க. இதில் அப்படின்னா ஃபர்னன்ஸ், ஃபர்னன்ஸ்னால் பெருசாக இருக்கும், அதில் வந்து நல்லா ஹீட் பண்ணுறது, ஓகேவா, அடுப்புன்னு சொல்லுவாங்க, பெரிய அடுப்பு. அண்ட் த பிட் குழியில் வச்சு அதை முதல்ல மெல்ட் பண்ணுவாங்க. தேவர் ஹாமர்டு டு டிசைன், அதை வந்து சுற்றி வச்சு அடித்து அதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. மிஷின்ஸ் ரன் பை வாட்டர், மிஷின்ஸ் வந்து வாட்டர், கோல், அதுக்கப்புறம் ஆயில் மூலமா ஓடும் அப்படிங்கிறாங்க. தே கேன் புல், அது வந்து இழுக்கும். ஹால் அப்படிங்கிறது இழுத்து செல்லுதல் அப்படிங்கிறது, ரொம்ப தூரம் வந்து இழுத்து செல்லுதல். புஷ் தள்ளிவிடும், தூக்கும். டிரைவ் நினது ஓட்டும், கார்லாம் ஓட்டுது இல்லையா. ப்ரிண்ட் பண்ணும், ப்ளவ்னா என்னது, இப்போ டிராக்டர்லாம் வந்து உழுதுல அது. வீவ்னா துணி நெய்கிறது, ஹீட்டு கொடுக்கும், லைட்டு கொடுக்கும். ரன் பண்ணும், ஸ்விம் பண்ணும், பறக்கும், டைவ் அடிக்கும், ஓகே. அண்டு பார்க்கும், கேட்கும், கவுண்ட் பண்ணும், அதுவே வந்து படிக்கும், எழுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே டு நாட் லை, அது வந்து பொய் சொல்லாது. தே கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய்தர் வந்தால் நார் கண்டிப்பாக வரும். அப்போ அதில் வந்து ஒரு அதால் வந்து லவ் பண்ணவும் முடியாது, இறக்கப்படவும் முடியாது. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் அது பண்ணும். வி ஷுட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி, நம்ம அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இட் ஸ்மோக், அதிலேருந்து வெளியில் வர அந்த ஒரு புகை அப்படிங்கிறது ஸ்கையை கூட மறைக்கும். இதில் வந்து ஸ்கையை வந்து ஹெவன் ஃப்ரம் அவர் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சொர்க்கத்தை வந்து மறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதாவது ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த புகையினால் நிறையா தீங்கு நடக்குது இல்லையா மனிதர்களுக்கு, கண் பார்வையிலேருந்து எல்லாம், அந்த மூச்சு திணறல் இந்த மாதிரி நிறையா வருது இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன், அதாவது திரும்பி வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து ஷைன் ஆகும், வானத்தில் இருக்கிற இது வந்து ஷைன் ஆகும். மிஷின்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அது மட்டும் இல்லாமல் அது பெரிய சைஸில் இருக்குது. அது வந்து ஒன்றுமே இல்லை, என்னென்னா சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயினோட அது சில்ட்ரன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மாரல் என்ன சொல்கிறாங்க, மிஷின் கான் திங்க் அண்ட் க்ரியேட், மிஷினால் திங்க் பண்ணவும் முடியாது, அதுவாகவே எதுவுமே வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இவ்வளோ அளவுக்கு எழுதலாம். லைக் ஒவ்வொன்றுமே வந்து என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக சென்டென்ஸ் இருக்கும். ஸோ சில பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி இருக்கும்.
பேராகிராஃப் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னா மிஷின்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஓர். முதல்ல மிஷின் வந்து எங்கேருந்து மேட் ஆயிருக்கு, ஓர்ஸ்லேருந்து மேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல மிஷின்ஸ்ன்னு இருக்கிறதுனால தான் இங்கே ஆர் அப்படின்னு வந்திருக்கு. மேன் மேட் மிஷின்ஸ் டு டூ ஒர்க். மேன் வந்து மிஷின்ஸை உருவாக்குறாங்க எதுக்கு அப்படின்னா வேலை செய்கிறதுக்காக. ஓகே, மிஷின்ஸ் ஒர்க் 24 hours எ டே. ஸோ மிஷின் வந்து 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷின்ஸ் ஆர் பவர்ஃபுல் அண்ட் மைட்டி. மிஷின்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, மைட்டினா பெருசாக இருக்குது. அது வந்து ஹியூமன் கமாண்ட்ஸை வந்து ஒபே பண்ணும், மதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து ஒரு கீன்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த வேர்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 mark அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களால் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடது படிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை படித்து இதை எழுதலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.